அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவு நம்ம பார்க்க போறது வருகிற வெள்ளிக்கிழமை August 5 வரலட்சுமி விரதம் வருது. இந்த விரதம் வந்து ரொம்ப 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 மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான விரதம். இதை வந்து நம்ம மகாலட்சுமி நோன்புன்னு சொல்லலாம், வர மகாலட்சுமி நோன்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரே இந்த நோன்பை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய வீட்டில் நான் வந்து எப்போதுமே குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த நோன்பு நம்ம அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நோன்பு. இந்த நோன்பை அவங்கவுங்க பழக்கத்துப்படி நிறைய விதமான முறையில் நம்ம வந்து அனுஷ்டிக்கலாம். இந்த நோன்பு எடுப்பதன் மூலமாக சுமங்கலி பெண்கள் வந்து ரொம்ப நல்ல நீண்ட நாட்கள் சுமங்கலியாக வாழ்வார்கள். தங்களுடைய கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். கன்னி பெண்கள் இந்த நோன்பு அனுஷ்டிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல கணவன் அமைந்து நல்ல மனவாழ்க்கை அமையும். அந்த யார் இந்த நோன்பை வந்து விடாமல் வருடா வருடம் வந்து ரொம்ப சரியான முறையில் கடைபிடிக்கிறார்களோ அவங்களுடைய குடும்பம் வந்து தழைத்தோங்கும். எந்தவித பிரச்சனையோ சிக்கலோ பெரிய அளவில் அந்த குடும்பத்திற்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நம்ம கிராண்டான முறையில் இந்த வரலட்சுமி விரதம் எடுக்க முடியாட்டினா கூட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக வருடம் வருடம் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தெரியும். இதில் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லை, இதை வந்து நாங்கள் எப்படி செய்யறது அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பழக்கம் இல்லாதவங்க கூட புதுசாக தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம தொடங்கலாம். பொதுவாகவே இந்த வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வாரமோ அல்லது அந்த பௌர்ணமியை ஒட்டியோ வரும். இந்த வருடம் வந்து நம்ம August 5 வருகின்றது. இதில் வந்து அம்மனை அழைக்கிறதுக்கு ஒரு நேரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை பண்ணுவதற்கு ஒரு நேரம், அதெல்லாம் இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம வந்து அம்பாவை அழைத்து அவங்களுக்கு வந்து பூஜையெல்லாம் செஞ்சு நம்ம சரடு கட்டி கொள்ளக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கும் இதை செய்வாங்க, அம்பாவை முதல் நாளே வீட்டுக்கு அழைப்பாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம வந்து எப்படி அம்பாவை நம்ம வீட்டுக்கு அழைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை வந்து காலையில் 10:30 முன்னாடியே நம்ம செஞ்சிடணும். ஏன்னா 10:30 ராகு காலம் வருது. 10:30 முன்னாடியே நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் வந்து நம்ம கலசம் தான். நான் இன்னைக்கு வெள்ளி கலசம் சொம்பு எடுத்திருக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பித்தளையோ இல்லை செம்போ என்ன சொம்பு இருக்குதோ நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலசத்துக்கு உள்ளார போடுறதுக்கு பச்சரிசி, இந்த கலசத்தோட 1/4 வர வரைக்கும் நம்ம வந்து பச்சரிசி போடலாம். 2 விதமாக பண்ணுவாங்க. சில பேர் வந்து பச்சரிசி போடுவாங்க, சில பேர் வந்து தண்ணீர் பன்னீர் மஞ்சள் தூள் சிகப்பு குங்குமம் அந்த மாதிரி அந்த ஜவ்வாது அதெல்லாம் போடுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு பச்சரிசி போட்டு தான் நம்ம கலசத்தை ரெடி பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் என்னென்ன பொருள் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது 1வது பொருள். 2வது வந்து இதை மாதிரி ஒரு விரலி மஞ்சள் அதை போடணும். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 துண்டு பச்சை கற்பூரம், சில்லறை காசு நான் 5 காசு போடுறேன், ஜாதிக்காய் 1, நல்ல எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் வந்து காதோல கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. நம்ம இதையும் போட்டுடணும். ஆக மொத்தம் 9 பொருள் இருக்குது. நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்,
பச்சரிசி, மஞ்சள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, சில்லறைக்காசு, ஜாதிக்காய், எலும்புச்சை, அதுக்கப்புறம் காதவுல கருகமணி, இதை 9 பொருட்களையும் நம்ம வந்து இந்த கலசத்தில் போட்டுடணும். கலசத்துக்கு மேலே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. நூல் சுத்த தெரிஞ்சவங்க நூல் சுத்தலாம். ஒரு வஸ்திரத்துக்கு நான் வந்து ஒரு பாவாடை வாங்கியிருக்கிறேன், அல்லது நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் நூலை வந்து கழுத்தில் சுத்தினா கூட போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு நல்ல தேங்காய், அதில் வந்து மஞ்சள் குங்குமம் டெக்கரேஷனுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பூக்கள், மாவிலை வேணும். அதுக்கப்புறம் வந்து வளையல் நான் டெக்கரேஷனுக்கு எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகைகளை நீங்கள் வந்து போட்டு அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாவிலை 5 அல்லது 7 எண்ணிக்கையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாவிலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றிலையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசியை நம்ம இந்த சொம்புல போடும்போது உங்களுடைய 2 கைகளாலும் நல்ல நிறைவாக எடுத்து போடுங்க. கீழே சிந்தற மாதிரி போடாதுங்க. அத மாதிரி நீங்க எடுத்து போடக்கூடிய அந்த எண்ணிக்கையும் ஒரு ஒத்தப்பட நம்பர்ல ஒரு 5 முறை அல்லது 7 முறை அல்லது 9 முறை எடுத்து போடுற மாதிரி வந்து நீங்க பண்ணுங்க. உங்களுடைய சொம்பு எந்த அளவோ அதுல வந்து 1/4 அரிசி நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்ப 1/4 சொம்பு வரைக்கும் நம்ம பச்சரிசியை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இந்த பொருட்கள்லாம் நம்ம இதுல போட்டுடலாம். இப்போ நம்ம கலசத்துக்குள்ளர 9 பொருட்கள் இருக்கு மொத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவிளையை எடுத்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ரெடி பண்ணணும். வெளியில் வந்து இதை மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் நான் வந்து 5 இடத்துல வச்சுருக்கிறேன். உங்களுடைய சொம்போட சைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் 5 இல்லை 3 இல்லை 7 போட்டோ நீங்கள் அது மேலே வச்சுக்கலாம். இல்லைன்னா முழுவதுமாக மஞ்சள் தடவிட்டு அங்கங்கே நீங்கள் போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி பாவாடை கட்ட போகிறீங்களா இல்லை வந்து நூல் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது கலசமை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய்க்கு நான் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டேன். அதுக்கு மேலே வந்து நான் இதை மாதிரி ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குங்குமம் ஃபில் பண்ணிட்டா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சாதா ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதை சிசரில் நீங்கள் என்ன மாதிரி பொட்டோ இல்லை நாமம் நிறைய பேர் நிறைய விதமாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்குதோ நீங்கள் அதை மாதிரி பண்ணுங்க. இப்போ நம்ம தேங்காய்க்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு இதை மாதிரி நம்ம இதை வச்சு நம்ம அழகாக வந்து பொட்டும் வச்சாச்சு. மஞ்சள் தடவும் போது நீங்கள் கீழேருந்து மேலே தடவுங்க. மேலேருந்து கீழே தடவக்கூடாது, கீழேருந்து மேலே தடவிட்டு நீங்கள் இதை மாதிரி குங்குமத்தால் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை எடுத்து அந்த சொம்பில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஓரளவு டெக்கரேஷனை வந்து முடிச்சிட்டோம். நான் வளையல் போட்டிருக்கேன், பூக்கள், அதுக்கப்புறம் மாவிலை எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் அலங்காரம் தான் பண்ணுறோம். இதை நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 10:15 அதுக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிடுங்க. 10:30 வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா 10:30 கரெக்டாக ராக காலம் வந்துடும். அதனால் நீங்கள் 10:20 இதை முடிச்சிடுங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு 9:30 வெளியிலேருந்து இந்த கலசத்தை அப்படியே இதை கலசத்தை வெளியில் வச்சுட்டு யார் வந்து உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலியாக இருக்கிறாங்களோ இல்லை யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மட்டுமே உங்களுடைய வாசலில் பார்த்த மாதிரி இந்த கலசத்தை வச்சுட்டு அம்மனை அழைக்கணும். மகாலட்சுமி தாயே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் பூஜை பண்ணுறோம்மா, இந்த பூஜையை நீங்கள் ஏற்றுக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடி தாயாரை நம்ம வீட்டுக்குள்ளார அழைக்கணும். அழைக்கும்போது நீங்கள் வந்து விளக்கு தூபம் அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஏற்றி வச்சிடணும். அம்மன் வந்து அப்படியே அந்த வாழை இலையிலையோ இல்லை மனையிலையோ இல்லை ஒரு தட்டிலையோ அரிசி பரப்பி வச்சுருப்பீங்கள, அதில் வந்து அம்மான் வந்து அமர்ந்துடுவாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் தங்கம் நகைகள் போட போகிறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட தங்க நகைகளை இதை மாதிரி பாலில் போட்டு எடுங்க. பாலில் போட்டு எடுக்கும்போது நம்ம போட்ட அந்த தோஷம் எல்லாம் போயிடும், அது வந்து ஒரு சுத்தமான நகையாக மாறிடும். இப்போ வந்து நான் அதை மாதிரி தான் வந்து ஒரு நகையை போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம எடுத்து கழுவிட்டு நம்ம வந்து அம்மனுக்கு இந்த நகையை வந்து சாத்திடலாம். இப்போ வந்து நான் இதை எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு பாலோடு இருக்குது, இதை வந்து கழுவிட்டு நம்ம அம்பாளுக்கு இதை சாத்திடலாம். நீங்களும் வந்து தங்க உங்களுடைய நகைகளை போடணும்னா இதை மாதிரி பாலில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இந்த பாலில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம அம்மனுக்கு இதை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா தாலி சரடு உங்களுக்கு போடுற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் போடலாம், இல்லை வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் நீங்கள் அம்பாளுக்கு சாத்துறதும் நல்லது.
நீங்கள் கலசத்தை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது உள்ளார உங்களுடைய பூஜைகரையிலையோ உங்களுடைய ஹால்லையோ வந்து இதை மாதிரி தீபம்லாம் ஏற்றி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம வாழை இலை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலசத்தை அது மேலே வைக்க போகிறோம். அதனால் தீபம் எரிஞ்சிட்ருக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து கலசத்தை எடுத்துகிட்டு வரும்போது அம்மனை அழைக்கும்போது மகாலட்சுமி தாயாரை வரும்போது நம்ம தீபம் தூபம் அதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குந்தா தான் நல்லது. அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்பாவை அழைக்கணும். அழைக்கக்கூடிய நேரம் 9:30 பத்தே கால் வரைக்கும், காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 பத்தே கால் வரைக்கும், இல்லை 9:30 பத்தே கால் வரைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாழை இலையை போட்டு அதில் வந்து ஒரு வெள்ளித்தட்டு வச்சு அதில் பச்சரிசி பரப்பியிருக்கிறேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாச்சு. குலதெய்வத்திற்கான சொம்பும் வந்து நம்ம வச்சுட்டோம். எந்த வழிபாடுனாலும் நம்ம பிள்ளையார் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற வழிபாடு ஆரம்பிக்கணும். அதே மாதிரியே வரலட்சுமி விரதத்துக்கும் நம்ம செஞ்சாச்சு. நம்ம இப்போ எல்லா அலங்காரமும் செஞ்சு முடிச்சாச்சு. நான் பிரசாதம்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சரடும் நான் வச்சிருக்கிறேன். 108 முறை நம்ம வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அன்னலக்ஷ்மியே நமக, அஷ்டலக்ஷ்மியே நமக, அந்த மாதிரி அந்த அஷ்டோத்திரம் பாடலாம், இல்லை கனகதார ஸ்தோத்திரம் பாடலாம், லலிதா சகஸ்ரநாமம் பாடலாம். உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்குதோ நீங்கள் அதை பாடி அம்பாவை வந்து வழிபாடு செய்யலாம். வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தூப தீப ஆராதனை காமிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பிரசாதம் செஞ்சுருக்கிறீங்களோ, என்ன பழம் வகைகளோ அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். குறைஞ்சது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கணும். பழ வகைகளில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீட்டில் பலகாரம் செய்கிறீங்களோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நம்ம வந்து படைச்சிட்டு கையில் போட்டுக்கிறதுக்கு வளையல், கட்டிக்கிறதுக்கு சரடு, அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து முதல் வழிபாடு விநாயகருக்கு குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் இங்கே பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் அதெல்லாம் வச்சு நம்ம இங்கே பண்ணிடணும். அடுத்த நாள் இன்றைக்கி ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக அம்பாள் இங்கே இருப்பாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை புனர் பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. காலையில் 10:30 to 11:30 புனர் பூஜை நேரம். அப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அம்பாவை நம்ம வீட்டிலே தங்க வைக்கிறதுக்கு ஒரு பூஜை பண்ணணும். பண்ணிட்டு நம்ம வந்து கலசத்தை வந்து களைச்சிடலாம். இந்த மாங்கல்யத்தை நம்ம அணிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவை வந்து இனிப்பு பலகாரம் செய்ய பயன்படுத்தலாம். வளையலை நம்ம போட்டுக்கலாம். பூவை வந்து பூ தலையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பச்சரிசி இருக்கிறத வந்து நம்ம நெய்வேதியமாக பொங்கல் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். எலுமிச்சை பழத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். காசை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி உள்ள இருக்கிற பொருள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பச்சரிசியை பயன்படுத்தி எந்த பலகாரம் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தேங்காவும். ஸோ நீங்கள் சனிக்கிழமை காலையில் இந்த கலசத்தை 10:30 to 11:30 நீங்கள் வந்து அந்த புனர் பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அதாவது அம்பாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம வீட்டில் எழுந்தருள சொல்லி நம்ம அழைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே தங்க சொல்லி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு பூஜை செய்கிறோம். இதோட வரலட்சுமி பூஜை வந்து நிறைவு பெறுது. இந்த பூஜையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களால் எப்படி பண்ண முடியுதோ அதே மாதிரி எளிமையான வழியில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் அதில் தவறு கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் யார் ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட அருள் அனைவருக்கும் உண்டு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்க தொடங்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.